உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசார பலன்கள். இந்த குரு பகவானுடைய அதிசாரம் எப்பொழுது நடைபெறுகிறது, இதனால சிம்ம ராசிக்கு என்ன பலன்கள் நடைபெற இருக்கின்றது அப்படிங்கறது தான் நம்ம இப்ப இந்த தலைப்புல பார்க்க இருக்கின்றோம். அன்பு சிம்ம ராசி நேயர்களே, ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 1:09 உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மகர ராசியில் இருந்து குரு பகவான் உங்க வீட்டுக்கு 7ஆம் வீடான கும்பராசிக்கு அதிசாரம் செல்கிறார். அதிச்சாரம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு கிரகம் ரெண்டு வண்டி ஒரு டிராவலில் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ரெண்டு கார் போயிட்டு இருக்கு, அப்போ ஒரு கார் மட்டும் கொஞ்சம் முன்னோடி ஃபார்வேர்டாக கொஞ்சம் ஸ்பீடு எடுத்து இந்த காரை ஓவர்டேக் பண்ணி கொஞ்சம் தூரம் முன்னாடி போகுது. திரும்ப கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் இவங்க ஸ்லோவாகிடுவாங்க, திரும்பவும் இந்த கார் முன்னாடி போய்டும், இவர் பின்னாடி வந்துடும், அப்போ இயல்பு நிலைக்கு வந்துடும். ஸோ டிராவல் பயணங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தங்களுடைய வேகத்தை, பயண வேகத்தை அதிகரித்து கொஞ்சம் ஸ்பீடாக முன்னாடி ஃபார்வேர்டில் போயிட்டு நிற்கிறது தான் அதிசாரம். அப்புறம் எங்கே போனாங்களோ அங்கேருந்து திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரக்கூடியது வக்ரம். சிம்மராசி நேயர்களே, இதனால் வரையில் உங்கள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்திற்கு அதிசாரம் செல்கிறார். இதற்கான பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் ஜூன் 16ஆம் தேதி வரை குரு பகவான் அதிசாரத்திலே இருக்கிறார். அப்போ ஜூன் 17 செப்டம்பர் 15 வரலாம் திரும்பவும் வக்ரகதியை பெற்று திரும்பவும் மகர ராசிக்கு வந்து 6ஆம் இடத்திலே அமர்ந்து கொள்கிறார். அப்போ ஆல்மோஸ்ட் 72 days, 1.5 மாதம், 72 நாட்கள் இந்த குரு பகவான் அதிசாரத்தில் இருப்பதினாலே சிம்ம ராசி அன்பர்களே, 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் உங்களுக்கு யோகம் அடிக்க காத்திருக்கின்றது. சிம்ம ராசி நேயர்களை, கடந்த 3 மாதங்களுக்கு முன்பதாக உங்களுக்கு எதில் எடுத்தாலும் நிறைய ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும். குறிப்பாக வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேன்சல். அப்புறம் எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் கேன்சல் ஆகும், அல்லது வந்து ஒரு ஜாப் ஒத்துன்னு ஒரு ஆர்டர் எடுத்திருப்பீங்க அது கேன்சல் ஆகும், ஏதோ ஒரு விஷயம் அதை வந்து அப்ரூவலாக இருக்கலாம், லோனாக இருக்கலாம், எனி ஒன் ஜாபாக இருக்கலாம், ஆர்டராக இருக்கலாம், ஏதோ ஒரு எதை எடுத்தாலும் தடைகள். ஸோ இந்த மாதிரி இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி வரும் காலங்கள் நல்ல காலமாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது. சிம்ம ராசி நேயர்களே, அதிசாரம் பெறுகின்ற இந்த குரு சிம்ம ராசிக்கு அரிய நற்பலன்களை தர இருக்கின்றார். என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அவர் தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பிஸ்னஸ் செக்டர், தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தகம் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதே போல் கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மண்டிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, சூப்பர் மார்க்கெட்டு, டெக்ஸ்டைலு, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸோ அதே போல் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 10,000 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, பெரிய கம்பெனிகள், ஃபேக்ட்ரிஸு, அட் த சேம் டைம் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஸோ உங்களுடைய தொழில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சிம்ம ராசி நேயர்களே, தொழில் துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த நிலை மாறி வரவோடு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு பெற்றுத்தருகிறார். பொதுவாகவே குருவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிம்ம ராசி என்பர்களே தனகாரகனாக விளங்கக்கூடியவன், இப்போ செல்வங்களுக்கு அதிபதியாக விளங்க, நம்ம எல்லாம் பணம்னு சொன்னாலே சூக்கரன்னு நினச்சிட்டு இருக்கோம், தனம்னு சொன்னாலே சூக்கரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் கூட விவரம் தெரிந்தவர்கள் சொல்வார்கள், நிச்சயமாக பணங்காசுக்கு செல்வங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் 7ஆவது பார்வையாக சமசப்த பார்வையாக உங்கள் சிம்ம ராசியை பார்க்கிறதுனால நிச்சயமா இந்த 72 நாட்கள் ஏப்ரல் 5 முதல் ஜூன் 16 வரை உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும், உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள் அல்லது தொழிலில் எதிரிகள், ஸோ அது அல்லது உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள், கேஸ் கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்டது, போலீஸ் கேஸ் சம்மந்தப்பட்டது, அல்லது ஆர்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அல்லது வந்து சொத்து சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள்,
சிம்மராசிக்கு கடன் சுமைகள் ஒரு பெருசா இருக்கா, நீங்க அதை பத்தி கவலையப்பட மாட்டீங்க. எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கிற மாதிரி இருக்கட்டும், கொடுத்துக்கலாம் அப்புறம் மட்டும் என்ன ஆக போகுது அப்படின்னு கவலையே பட மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு சிம்மராசிக்கு இருந்தக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாமே கூட குறைவதற்கான வாய்ப்பை இந்த அதிசார குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். ஸோ சிம்மராசியை பொறுத்தவரையில் பிசினஸ் நல்லபடியாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அப்ராட்ல வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பையர்ஸாக இருக்கக்கூடியவங்க, அங்கே பிஸ்னஸில் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸோ அவங்க கம்பெனி வச்சுருந்து இந்தியாவில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆகட்டும், லாஜிஸ்டிக் ஆகட்டும், கார்கோ ஆகட்டும், நிச்சயமாக இந்த தொழில்கள்லாம் எப்படி இருக்கும், டிராவல் சம்மந்தப்பட்டதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக நல்ல தனவரவையும் பண வரவையும் அதே போல் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி நேயர்களே. உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும், உங்களுடைய தொழில் முடக்கங்கள் இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகும், நல்ல தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களை பற்றி ஒரு 10 கம்பெனியாவது உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எந்தெந்த கம்பெனிலாம் வேலையில்லாத சமயத்தில் போய் நீங்கள் ஆர்டர் கேட்டீங்களோ அவங்களெல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து கஸ்டமராக திரும்பவும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ உங்களை தேடி வரக்கூடியவர்கள், நீங்கள் யாரை நினச்சி பார்க்காதவங்களா உங்களுக்கு வந்து பையராக தேடி வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை, தொழில் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அப்போ உங்களுடைய ரொட்டேஷன் அதிகரிக்கும், பணவரவுகள் அதிகரிக்கும், பணத்தட்டுப்பாடுகள் குறையும், உங்களுடைய சேமிப்பும் கணிசமாக உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, அரசியலை சேர்ந்த சிம்ம ராசி அன்பர்கள், இந்த அரசியலை சேர்ந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தான் உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த அதிசார குருவாலே நல்ல பதவி பட்டங்கள், அந்தஸ்துகள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இது பொதுவான பலனாகும். குறிப்பிட்ட உங்களுக்கு இது அமைய வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை உங்களோட பர்சனல் ஆரோஸ்கோப்பை பார்த்து துல்லியமான பலன்களை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துக்கிறது சிறப்பை தரும். ஸோ அரசியலை பொறுத்தவரையில் சிம்ம ராசி நேயர்களை இந்த அதிசார குருவால நல்ல நன்மைகளை நீங்கள் அடைய இருக்கிறீங்க, பல நற்பலன்களை, சுபமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். அதே போல் பதவி பட்டங்கள் ஆகட்டும், உங்களுடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஸோ இந்த சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரையில் சிம்மராசி அன்பர்களை அதிசார குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகிறார் அப்படின்னு தான் நாம் சொல்ல வேண்டும். ஸோ அந்த ஏழுக்கு போகக்கூடிய குருவால் சினிமா துறை சிறந்து விளங்க இருக்கின்றது. சிம்மராசி நேயர்களுடைய உங்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான ரொம்ப நாள் வெயிட்டிங்கில் இருக்கீங்கன்னா உங்களுடைய படம் ஸ்க்ரீனுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பட வாய்ப்புகள் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், உங்களுக்கான தொலைத்தொடர்புகள், தொழில் தொடர்புகள், உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸால் நல்ல சான்சஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ சினிமா துறையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் சரிதான் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், முதலீடுகள் அதிகரிக்கும், வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லேண்ட் பிஸ்னஸ், பில்டர்ஸ் ப்ளஸ் வந்து ப்ளூ மெட்டல்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே நீங்கள் 4 பேருமே கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெண்டர் எடுத்து அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களா ஒரு கவர்மெண்ட்டை ஒரு அப்ரூவல் வேணும், கவர்மெண்ட்டோட லைசன்ஸ் வேணும், அப்படி இல்லைனா அவர் வந்து பர்மிட் வேணும், இல்லை கவர்மெண்ட் ஸ்டாஃப் அதிகாரிகளுடைய சப்போர்ட் வேணும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் இவங்களால் வந்து பிஸ்னஸ் பண்ணவே முடியும். ஸோ இவங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் முடக்கங்கள், தொழில் எதிரிகள், தொழில் போட்டிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். அந்த தொழில் போட்டிகள்லாம் குறைந்து இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், நின்று போன ப்ராஜெக்ட்லாம் கூட திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு சிம்ம ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்த தனியார் வேலையானாலும் சரிதான், அல்லது கவர்மெண்ட் வேலை ஆனாலும் சரிதான், வெளிநாட்டு வேலை ஆனாலும் சரிதான், சிம்ம ராசியை பொறுத்தவரை இடமாற்றங்கள் இருந்திருக்கும், இடமாற்றங்கள் அவசியமான ஒன்றாக இருந்திருக்கும், அது உங்களுக்கு நீங்கள் தேவையில்லை, விருப்பப்படவில்லை என்று சொன்னால்
நிச்சயமாக இந்த வேலை வாய்ப்புல ஒரு சில ஸ்ட்ரகிளிங் இருந்திருக்கும். அந்த ஸ்ட்ரகிளிங்க இந்த அதிச்சார குரு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தருகிறார் சிம்ம ராசி நேயர்களே. சோ நீங்க வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் அந்த அதிகாரிகளுடைய தொந்தரவா இருக்கலாம், அல்லது கூட வேலை செய்யக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம், உங்களை பத்தின பேட் ரிப்போர்ட்டா இருக்கலாம். சோ இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஜாபை பொறுத்தவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொண்டு போங்க. ஆனாலுமே கூட அதிச்சார குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு. அதுக்கு அடுத்தபடியா ஃபேமிலி, ஃபேமிலியில ஸ்பெசிபிக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். சோ இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே சிம்மராசி நேயர்களே நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். தொழில் துறைய இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய மனக்கசப்புகள் விலகும். ஓகேவா? சோ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல இருந்தக்கூடிய டிஃபரன்ஸ், அது மன சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளாகலாம், மனசு கஷ்டங்களாகலாம், அப்படி ஏதேனும் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் விலகி சோ பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்றா இணைவதற்கு, மீண்டும் குடும்பம் பண்றதுக்கான வாய்ப்புகள், தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சோ இதாவது வந்து இந்த அதிச்சார குரு உங்களுக்கு செய்து கொடுக்கிறார். ஆகவே சிம்ம ராசி நேயர்களே, இந்த அதிச்சார குரு உங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணணும், நல்லதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அடியேன் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அன்றைய தினம் சோ ஏப்ரல் 11 அதிச்சார குரு பெயர்ச்சி, அதிச்சார குரு பிராயச்சித்த பரிகார ஹோமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சென்னை தாம்பரத்துல வச்சு நாம நடத்துறோம். உங்களுடைய சிம்மராசினிய ஸ்பெசிபிக்கா சிம்மராசி நேயர்களுக்காக செப்பரேட்டா செய்யறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய தொழில் வளர்ச்சி, தொழில இருந்து வரக்கூடிய தடைகள் விலகுவதற்கும், உங்க தொழில இருந்து வரக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள் குறைவதற்கும், தொழில் போட்டிகள் எதிரிகள் குறைவது, மந்த நிலை சோ ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கும், அதே போல உங்களுடைய ஆஃபீஸ் நீங்க ஃபேக்டரியா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், ஆஃபீஸா இருக்கலாம், இண்டிவிஜுவலா இருக்கலாம், ஃபேமிலி ப்ராப்ளமா இருக்கலாம், திருமண யோகமா இருக்கலாம், இனிமேல் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சிம்மராசி நேயர்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறைய வேண்டும் என்பதற்காக, அதே போல இந்த அதிச்சார குருவுடைய நன்மைகள் உங்களுக்கு சிம்மராசிக்கு பூரணமாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பிராயச்சித்த ஹோமத்தை செய்து வைக்கிறேன். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த பிராயச்சித்த ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய கம்பெனி பேரையோ, உங்க ஆபீஸ் பேரையோ, அல்லது உங்களுடைய இண்டிவிஜுவல் பேரையோ பதிவு செய்து உங்க பிள்ளைகளோ, உங்க கணவன் மனைவிகளோ பேரை பதிவு செய்து குருவுடைய அதிச்சார பலனை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஆரோஸ்கோப் அது சம்பந்தமான சர்வீஸ் மட்டும் அல்லாது, சோ நீங்க ஜாதகம் பாக்குறோம், ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்றோம், உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வழிகள் காட்டுறோம், சரியான வழி காட்டுறோம். சோ அந்த சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஜாதகம் சார்ந்து மட்டும் அல்லாது, உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும், அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள், அது எந்த விதமான பரிகாரங்களாக இருக்கலாம், ஹோமங்களா இருக்கலாம், ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம், உதாரணத்துக்கு ஒரு கனடாவில் இருக்காரு திருநள்ளாறு கோவிலில் ஒரு பூஜை பண்ணணும், அல்லது வந்து ராமேஸ்வரில் தலதோகம் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஏதாவது விருப்பப்படுவீர்களே ஆனால், சோ நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட பரிகாரங்களாக இருந்தாலும் இங்க உட்கார்ந்த இடத்துல இது ஆன்லைன்ல உங்களுக்கு அதை நாங்க செய்து காட்டுகிறோம். சோ நாங்க அந்த பரிகார ஹோமங்களும் பரிகார பூஜைகளும் சர்வீஸ் பண்றோம். அதை விட பெஸ்ட் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு ஆலய கும்பாபிஷேகங்கள், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களுக்கும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்பமாக நடத்தி தருகிறோம். அதே போல எல்லா விதமான ஹோமங்கள், திருமணங்கள், நிச்சயதார்த்தம் சோ எல்லா அந்த மாதிரி சர்வீஸும் நல்லாவே செய்துகிட்டு இருக்கிறோம். சோ தேவையுடைய அன்பர்கள் நிச்சயமா அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு போன் செய்து உங்களுக்கான அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேல ஆலய கும்பாபிஷேகம் பண்றோம், பரிகாரங்கள் பண்றோம், திருமணங்கள் நடத்துறோம், இது எல்லாமே ஓகே தான். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கறதுதான் அடியனுடைய வாழ்நாள் லட்சியமாக உள்ளது. இந்த ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட், வாராகி ட்ரஸ்ட், அது அந்த ட்ரஸ்டுக்காக வாராகி ஆலயம், வாராகி பீடம் கட்டுவதற்கும், சிவசக்தி பீடம் கட்டுவதற்கும் இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். சோ உலகெங்கும் வாழக்கூடிய அட்லன்ஸ் டிவி நேயர்களே, உங்களுக்கு அந்த ஆலயம் நீங்க தரக்கூடிய இடத்துல அமையுமே ஆனால், வாராகி அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பாளே ஆனால், நிச்சயமாக பூர்வ புண்ணியம் 7 தலைமுறைக்கும் உங்களை அது காக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதி விரைவில் வாராகி அம்மனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.